தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போதம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்றைய இந்த சிந்தனை நிறைவாக நடைபெறுவதற்கு இறையருளும் குருகளும் துணை நிற்குமாக. வாழ்க வளமுடன். சத்சங்கத்தில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய சிந்தனையாக தலைப்பு என்று பார்த்தோம்னா விளக்க வாழ்வு என்று சொல்லலாம். அதாவது அருட்தந்தை அவருடைய கருத்துக்களை, ஆராய்ச்சிகளை, அந்த விளக்கங்களை நமக்குள்ளாக நிறைய உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அதை பின்பற்றி வருகின்றோம், அல்லது மேலும் எந்த அளவுக்கு நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பொதுவான சிந்தனைகள், சில அனுபவங்கள், சில இடத்திலே கேட்ட கேள்விக்குண்டான பதிலை பரிமாறிக்கொள்ளுதல், இப்படி பொதுவான சில சிந்தனைகளை இன்று பரிமாறிக்கொள்ளவிருக்கின்றோம். இது ஏறக்குறைய ஒரு சுய பரிசோதனை என்று வைத்துக் கொள்ளலாம். ஏனெனில் நமக்கு வந்து நிறைய கருத்துக்கள், நிறைய ஆராய்ச்சிகள் நமக்குள்ளாக உள்வாங்கி இருக்கின்றோம். அந்த கருத்துக்களை நாம் பின்பற்றும் போது அல்லது நடைமுறைப்படுத்தும் போது எந்த அளவிற்கு நாம் அதை அதிலே ஆழ்ந்து போயிருக்கின்றோம், அல்லது நம்முடைய நடைமுறைப்படுத்துதலே எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றோம். அப்ளிகேஷன் தெரியும், கருத்துக்கள் தெரியும், ஆனால் அதை வந்து எந்த அளவுக்கு நாம் கொண்டு போயிருக்கோம் வாழ்க்கையில் என்பது மிக முக்கியம். தொடங்கும் முகமாக பொதுவாக சில இடங்கள்ல அல்லது பல இடங்களில் கேட்டிருக்கலாம், அந்த வாழ்த்தை பற்றி சொல்லும் போது, ஐயா நான் வந்து தொடர்ந்து வாழ்த்தி கொண்டே இருக்கேன், இருந்தா கூட ஒன்றும் மாற்றம் தெரியலையே, பழைய மாதிரிதான் எல்லாம் இருந்து கொண்டிருக்காங்க, குடும்பத்திலையும் சரி மற்ற இடங்களிலும் சரி. உதாரணமா வாழ்க்கை துணைவர் இருக்காங்க, அவங்களை வந்து நான் வாழ்த்தி கொண்டு தான் வருகின்றேன், இந்த குழந்தைங்க இருக்காங்க அவங்க இப்படிலாம் ஆக வேணும்னு வாழ்த்தி கொண்டு வருகின்றேன், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி வரலையே, ஆகலையே என்ற ஒரு கேள்வி நிறைய இடங்கள்ல கேட்பது உண்டு. அதற்கு முக்கியமான காரணம் சாமி சொல்லும்போது, அப்போ என்னவாக இருக்கலாம் என்று நாம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு நமக்குள்ள என்ன எண்ணம் வரணும், அது முக்கியம். ஆக நாம செய்யக்கூடிய தவம் இன்னும் போதல்ல, இன்னும் ஆழ்ந்து தவம் செய்ய வேண்டும். இரண்டாவது, அந்த வாழ்த்தும் போது ஒரு எல்லை கட்டிய நிலையில வாழ்த்தக்கூடாது. எல்லை கட்டினா எப்படிங்க, நான் வாழ்த்திட்டே வர்றேங்க, சொல்றாங்க ஒரு அம்மையார் சொல்றாங்க, என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காருங்க, நான் வந்து கடந்த ஒரு மாதமா வாழ்த்துறேங்க, ஆனா அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் குரல்லே உங்களுக்கு தெரியும், ஒரு எல்லை கட்டி கொண்டு நான் வாழ்த்தினா அவர் மாறணும், ஆக என்னுடைய வாழ்த்து வந்து அவரை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எல்லை கட்டி கொண்டு, இதுக்கு என்ன பொருள், இன்னொரு வார்த்தையிலே தன்முனைப்பு, ஈகோ. அதாவது நான் தவம் செய்து வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து உண்மையாக பலனை தரணும், தரல அப்படின்னா ஏதோ பிரச்சனை, இது சரியில்லை அது சரியில்லை என்று இப்படித்தான் மனது போய் கொண்டிருக்கும். ஆக அந்த நிலை மாறணும் அப்படின்னா எனக்குள்ளாக அந்த வாழ்த்தக்கூடிய நிலை, மனநிலை மாற வேண்டும். எப்படி, எதையும் எதிர்பாராமல் ஒரு பொது நோக்கோடு நல்ல உணர்வோடு வாழ்த்தக்கூடிய பக்குவம் எனக்குள்ளாக வர வேண்டும் என்றால் அது வராமைக்கு என்ன காரணமாக இருக்கலாம், இன்னும் நான் ஆழ்ந்து தவம் செய்ய வேண்டும். ஆக எனக்குள்ளாகத்தான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் வந்து எத்தனை நாளுக்குள்ள வரலாம், எப்பொழுது வரலாம், யாராலும் கணிக்க முடியாது. ஒரு அன்பர் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், எனக்கு இந்த மாதிரி உடல்நல கெட்டு போயிடுதுங்க, ஆனா எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனா எப்படி உடம்பு கெட்டதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ அந்த நபர் என்ன கேட்டார், ரைட் ஓகே, உங்களுக்கு கெட்ட பழக்கம்னா எதை நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு வந்து புகை பிடிக்கிற பழக்கம் கிடையாது, மது அருந்த பழக்கம் கிடையாது, புலால் உண்ணும் பழக்கம் கிடையாது, இந்த மாதிரி இதெல்லாம் கெட்ட பழக்கம், இதுதானே நான் முத்திரை குத்தி இருக்கோம், இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த நண்பர் கேட்டார், ஓகே நீங்க என்ன செய்யறீங்க, உங்க பழக்கத்தை சொல்லுங்க, காலையிலிருந்து மாலை வரை நீங்க என்னவெல்லாம் செய்யறீங்க அதை சொல்லுங்க என்று கேட்டபோது அவர் சொல்ல ஆரம்பித்தார், எனக்கு வந்து இரவு நேரத்துல அதிகம் கண் விழிப்பேன், கண் விழித்திருந்தா கூட என்ன செய்வேன் அப்படின்னா நிறைய சினிமாவோ ஒரு டிவி சீரியல பார்த்துட்டு இருப்பேன். அப்போ கிட்டத்தட்ட 12 1 மணி நேரம் கண் விழித்து கொண்டிருந்து அதுக்கப்புறம் மறுநாள் வந்து
பதினோரு பன்னெண்டு தான் எழுவேன், வேற எந்த கட்டுப்பாடும் எனக்கு கிடையாது. சரி, அடுத்து நான் வந்து சாப்பிடக்கூடியதில் வந்து ஒரு அளவு முறை என்பது கிடையாது. அது கூட பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிடக்கூடியதை வந்து நிறைய நொறுக்கு தீனி சாப்பிடுவேன். சரி, அடுத்து அது வந்து காலத்தால் சாப்பிடுங்கிறதுலாம் கிடையாது, எப்போ தோணுதோ அப்போ சாப்பிடுவேன். சரி, அதுக்கப்புறம் பொதுவாக எனக்கு வந்து பேசுறது பிடிக்கும், மற்றவங்களோட பேசிக்கொண்டே இருப்பது பிடிக்கும். அப்படி பேசிக்கொண்டே இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பிறரை பற்றி பேசுறது ரொம்ப பிடிக்கும். அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசுறது ரொம்ப பிடிக்கும். சரி, அதுக்கப்புறம் எனக்கு கோபம் வரும், ஆனால் அதை வந்து கோபமாக எனக்கு தெரியாது, ஆனால் சட்டு சட்டுன்னு கோபம் வரும், அதில் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ இந்த லிஸ்ட் சொன்னாரு, இது எல்லாம் கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமா நினைந்து பாருங்க, இதுதான் நாம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக நமக்குள்ளாக அந்த புகைப்பிடித்தலும் புலாலிருந்தும் இது மட்டும்தான் தவறு தீமை நினைக்கின்றோமே தவிர, நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே நடக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்துமே நம்முடைய கட்டுக்குள் இல்லாமல் முறை மாறி தடம் மாறி நடந்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் பிரச்சனைகள். அப்ப எனக்கு விளக்கம் கிடைக்கின்றது, எப்படி இருக்கணும், வாழும் முறை என்பது என்னன்னு தெரிகின்றது. ஆனால் அந்த முறைக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கும் போது துன்பத்திற்கு ஆளாகின என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதே போல நிறைய அன்புகள் நம்ம பார்த்திருக்கலாம், நாம கற்றுக்கொண்டிருக்கின்றோம், அதை வந்து சரியாக தினசரி செய்கின்றோமா என்பது ஒரு அதுலேயும் ஒரு சின்ன கேள்விக்குறி சொல்லலாம். உதாரணமாக இப்போ எல்லோர் கையிலையும் பென் இருக்குன்னு நினைக்கணும். இப்போ சத்சங்கத்தில் என்னதுல எல்லோர் கையிலும் ஒரு பென் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஒரு கொஞ்ச நேரம் அவகாசம் தரேன். கைகள் எல்லோருமே பென் எடுத்துக்கொள்ளுங்க. பென் எடுத்துக்கொண்டோம், இப்போ கைகளில் உள்ள பென்னை கீழே வச்சிருங்க, கீழே போட்டாலும் சரி கீழே வச்சாலும் சரி அல்ல மடிமையில் வைத்துக் கொண்டாலும் சரி, மீண்டும் அந்த பென்னை எடுங்க, கைகளை எடுத்துட்டோம், மீண்டும் அந்த பென்னை கீழே போட்டுருங்க, கீழே போட்டுட்டோம், மீண்டும் ஒரு முறை இந்த பென்னை எடுங்க, எடுத்துக்கொண்டோம். இப்போ என்ன செய்யறீங்க, அந்த பென்னை கீழே போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, யூ ட்ரை டு புட் டவுன் த பென். என்ன ஆகும், ஒன்று கையில் இருக்கும் இல்லைன்னா கீழே இருக்கணும். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா என்ன பொருள், அதில் கீழே இல்லை மேலே இல்லை, அதாவது எஸ் ஆர்னோ இதுதானே ஆன்சர், ஒன்று கையில் இருக்கணும் இல்லைன்னா கீழே போடணும். நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா என்ன பொருளுங்க, இப்படித்தான் நம்ம நிறைய ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். நான் முயற்சி பண்ணுறேங்க, எங்க மன்றத்துக்கு வாங்க, சரிங்க நான் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேங்க அப்படின்னா என்ன பொருளுங்க, அது வரதா இல்லையா, ஒன்று வரணும் இல்லைன்னா வராமல் இருக்கும். அதுபோல நம்மை நாமே சில விஷயங்களிலே தெரிந்தால் கூட சிலவற்றை நாம் சரியாக பின்பற்றாமல் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். விளக்கம் சொன்னார் சுவாமிஜி, உங்களுக்கு வந்து ஒரு துன்பம் வந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வினைப்பதிவு தூய்மையாகும் போது துன்பமாக கொடுத்து விட்டு போகுது. இந்த விளக்கம் கிடைத்திருக்கு. ஆனால் நமக்குள்ளாக துன்பம் வரும்போது நாம் மாய்ந்து போகின்றோம். விளக்கம் கிடைத்திருந்தாலும் ஓகே, அதை வந்து மனது ஏற்றுக்கொள்ளலை. ஆக படிப்பறிவு என்பது வேறு, அனுபவ அறிவாக வரும்போது அந்த யதார்த்தம் மனதுக்குள்ளாக கிடையாது. என்னவாகும், அந்த ஃபேஸ் பண்ணும்போது அதை ரியாலிட்டி உண்மையை நாம் சந்திக்கும் போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. பேசவில் நிறைய பேசி கொண்டிருக்கின்றோம், மனதில் தைரியம் வேண்டும், எதுலையுமே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, அவநம்பிக்கை கூடாது, எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையாக இருக்க வேண்டும், நிறைய பேசுகின்றோம். ஆனால் நமக்கு என்று வரும்போது நாம் அதை எந்த அளவு பின்பற்றுகின்றோம் என்ற ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டோம் என்றால் அதுதான் உண்மையான சுய பரிசோதனை. எனக்குள்ளாக எப்படி மாற்றம் இருக்கு நினைந்து பாருங்க. நம்ம கூட நிறைய பேர் வந்து இதில் ரெண்டு கோணம் உண்டு, இப்போ இதெல்லாம் சரியா நடக்கலை, இதெல்லாம் சரியா இல்லை என்று சொல்லுவது ஒரு வகை, இன்னொரு வகை அதையே ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, அவங்கெல்லாம் அவ்வளவுதாங்க அதுக்கு மேல அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாதுங்க, அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்க மாற மாட்டாங்க, இது ஒரு வகை. அப்ப முதல்ல சொல்லக்கூடியது சரியாக ஆகணும், ஐயோ இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கேன் என்று ஆதங்கத்தில் சொல்லக்கூடியது, அது கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்லலாம், ஆக்கத்துறையில வரக்கூடிய ஒரு கருத்துன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொன்று வந்து எதிர்மறையாக, அதாவது பிறர் துன்பப்படும் போது தவறு செய்யும் போது அதை சுட்டி காண்பித்து மகிழக்கூடிய மனநிலை இருக்கு இல்லையா, அது தவறு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ஏன் நம்முடைய வார்த்தைகள் சில சமயங்களில் தவங்கள் சரியாக செய்ய முடியாமல் போவது,
சில சமயங்களில் நமக்கும் உடல் ரீதியாக மனதையும் துன்பம் ஏற்படுவது எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு. அதாவது சுவாமி சொல்லிக் கொடுத்த கருத்துக்களை உள்வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் அதை எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதன் வழியாக பின்பற்றும் போதுதான் நமக்குள்ளாக மாற்றத்தை பார்க்க முடியும், உணர முடியும். அதைத்தான் சொன்னாங்க. அப்போ எனக்கு துன்பம் வருதுன்னா எனக்குள்ளாக என்ன விளக்கம் சுவாமி சொன்னாருங்க? எனக்கு துன்பம் வரும்போது எனக்குள்ளாக பதிவு தூய்மை சொன்னோம் நாம முதலே ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம். அப்ப நமக்குள்ள என்ன என்ன வரணும்? நம்மை தூற்றி பொறாமையினால் பிறர் பழித்தால் நம் வினையே வெளிப்படுவதாக எண்ண வேண்டும். எனக்குள்ள எண்ணம் இருக்கு. அப்ப எனக்குள்ள துன்பம் என்ன பொருளுங்க? ஏற்பின்றி தீயண்டா இல்லையா? அந்த எனக்குள்ள துன்பம் வருதுன்னா அதை வந்து உள்வாங்கக்கூடிய பதிவு எனக்குள்ளாக இருக்கு. இல்லைன்னா அது எனக்கு நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தாது. விளக்கம் கிடைத்திருக்கு. ஆனால் விளக்கம் கிடைத்தால் கூட அதை நாம் பின்பற்றுகின்றோமா என்பது நமக்குள் நாம் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்குத்தான் இந்த ஒரு இன்றைய ஒரு வகுப்பு நாம் எடுத்துக் கொள்கின்றோம். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உடற்பயிற்சி செய்யும் போது ஈவன் உங்களுக்கு வந்து விலங்கன பதிவு இருந்தாலும் மறையும், அதுல மாற்றம் ஏற்படும். சுவாமி சொல்லி கொடுத்திருக்கார். கற்றுக்கொண்டோம், உடற்பயிற்சி கற்றுக்கொண்டோம். ஆனால் உடற்பயிற்சி கற்றுக்கொண்ட பின்பு எந்த அளவுக்கு செய்கின்றோம் இல்லைன்னு சொல்லவில்லை, செய்கின்றோம். ஆனால் அவர் சொல்லித்தந்த முறையிலேயே எந்த அசைவு இருந்தாலும் கொஞ்சம் கூட மாறாமல் மன ஈடுபாட்டோடு செய்கின்றோமா என்று சிந்தனை செய்து கொள்வோம். இதுவரையில செய்யல அப்படின்னா இனிமேல் செய்வோம். ஏனெனில் அந்த கைப்பயிற்சியோ கால் பயிற்சியோ எந்த இடத்தை நீங்க வந்து ஒரு அசைவு தருகின்றோமோ நினைவு முழுவதும் மனம் முழுவதும் அந்த அசைவு மீது இருக்க வேண்டும். நீங்க சிந்தனை செய்தீங்கன்னா நமக்கு தெரியும் நாம சரியா செய்து கொண்டிருக்கோமா இல்லையா என்று தெரியும். சோ அந்த விளக்கம் கிடைத்திருக்கின்றது, அந்த விளக்கத்தை பின்பற்றுவோம். காயகல்பம், காயகல்பத்துல 10 முறை நரம்புக்கும் போட வேண்டும். நரம்புக்கும் போடும் போது நினைவு முழுவதும் அந்த ஆசன வகையை இறுக்கி விடுவதிலே இருக்க வேண்டும். இருக்கின்றோமா பார்ப்போம். 10 முறையில பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை 5 முறை மனம் ஒன்றுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு வெளியே போயிடுது. சிந்தனை செய்து பாருங்க. இது நம்முடைய நம்மை நாமே ஆராய்ச்சிக்காக இந்த ஒரு வகுப்பை நாம் எடுத்துக் கொள்கின்றோம். அப்ப என்ன செய்கின்றோம்? ஒரு 5-6 முறை செய்த பின்பு 7, 8, 9, 10 முறை செய்வதில் வந்து ஒரு பாதி அல்லது 60% மனம் ஒன்றி செய்கின்றோம், மீதி 40% ஒன்றல். அடுத்து ஓஜஸ் போடும்போது மூலபந்தம் ஓஜஸ் போடும்போது நினைவு மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்ட வழியாக உச்சிக்கு செல்ல வேண்டும். அப்ப என்னங்க? மனம் ஓஜஸ் காற்று உயிர் 4 முதுகுத்தண்டு வழியாக உச்சிக்கு செல்கின்ற உணர்வு இருக்க வேண்டும். பின்பு மூச்சை விடும்போது சுவாமிஜி என்ன சொன்னாருங்க? உடல் முழுவதும் ஆற்றலை பாய்ச்சி கொள்ளுங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரை இந்த உணர்வோடு இந்த ஈடுபாட்டோடு செய்கின்றோமா என்று சரிபார்த்துக் கொள்வோம். இதுவரை இல்லை என்று எடுத்துக் கொள்ளலாம். இப்ப நாம் இப்ப பேசியதில்ல, நீங்க நாளைக்கு காய்கள் செய்யும்போது உடல் செய்யும்போது நிச்சயமா இன்னைக்குள்ளாக ஒரு எண்ணம் வரும், நாம சரியா செய்யறோமா இல்லையா, இந்த ஈடுபாடு செய்யறோமா இல்லையா என்ற எண்ணம் வரும், வரணும். அப்படி வந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்க. இதுவரை செய்யவில்லை என்றாலும் இனி முதல் கொண்டு சரியாக செய்யலாம் என்ற எண்ணம் எனக்குள்ள ஆழமாக பதியும். இந்த மாதிரி எண்ணம் நம்முடைய கருமையத்திலே பதியும் போது அதுதான் தேவையான மேல் பதிவு. அந்த பதிவு நமக்குள்ளாக நல்ல சிந்தனையாக இருக்கும்போது அதை தொடர்ந்து வரக்கூடிய எண்ணங்கள் என்னவாகுங்க? நாம் தவம் செய்வதற்கு உறுதுணையாக அமைந்து போகும். எப்பொழுது தவம் ஏற்றும் போது நமக்குள்ளாக என்ன சிதறல் அதிகமாக இருக்கின்றதோ அப்ப என்ன பொருள் இன்னும் நாம் ஆழ்ந்து போக வேண்டும். அந்த கால நீட்டிப்பு என்பது மன ஓர்மை கூர்மை சொல்லி போகும்போது அந்த உணர்வு நமக்குள்ளாக தவம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளாக வர வேண்டும். ஏனெனில் தவம் என்பது ஆப்ஷனல் கிடையாது, இது விருப்ப பாடம் கிடையாது, இது கம்பல்சரி. யோக வாழ்வு என்பது கம்பல்சரி, விருப்ப பாடமே கிடையாது. இந்த எண்ணம் எனக்குள்ளாக வர வேண்டும். அப்ப எனக்குள்ளாக வரும்போது சுவாமியின் கேட்ட இந்த விளக்கங்கள், இது உடற்பயிற்சியாக இருந்தாலும் தவமாக இருந்தாலும் காய்கல்பமாக இருந்தாலும் முறையாக மன ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். இது மிக மிக முக்கியம். நமக்குள்ளாக நிறைய அனுபவங்கள், ஒரு சில அனுபவங்கள் முக்கியமாக ஒன்று சொல்லும்போது எந்த இடத்துல நாம் வந்து அது தவறுன்னு சொல்ல வரல, பட் இருந்தாலும் நமக்குள்ளாக ஒரு பதிவு இருக்கலாம், அதுக்காக சொல்றேங்க. ஆன்மசாந்தி தவம் சில பேர் நம்ம பண்ணியிருப்போம், நடத்தியும் இருப்போம் அல்லது கலந்து கொண்டிருப்போம். எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் ஆன்மசாந்தி தவம் பொதுவாக அந்த இறந்த ஆன்மா அவர்களை அடக்கம் செய்த பின்பு
ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளாகவோ இல்லை பல ஆண்டுகள் பின்போ அப்படித்தான் செய்து சில இடங்களிலே ஒரு அனுபவம் ஏற்பட்டது. ஒரு 3-4 ஆண்டுகள் நினைக்கிறேன், சங்கத்தில் உள்ள நண்பருக்கு தெரியும் அது. ஸோ அவங்க வீட்டில் வந்து ஒரு இழப்பு ஏற்பட்ட போது அந்த ஆன்மா அடக்கம் செய்வதற்கு முன்பாகவே அங்கே ஆன்மசாந்தி தவம் செய்யும் இறையும் குருவும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த இறந்த ஆன்மாவை அதுக்கு முன்பாக பார்த்தது கிடையாது. அப்போ அந்த அடக்கம் செய்வதற்காக அந்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்காங்க. அவங்க அந்த ஒரு ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாந்தி தவம் செய்ய உள்ளே உட்கார்ந்து கொண்டு தான் அன்பர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டாங்க. அந்த உயிர் தொடர்பு உள்ளவங்களும் கூட கலந்து கொண்டாங்க. அது பெரிய ஏன்னா அந்த நிலையில் வந்து அவங்க உட்கார்ந்து தவம் செய்யறது எதிர்பார்க்காத ஒன்று. நீங்கள் பொதுவாக பார்க்கலாம் நம்முடைய மனநிலை எப்படி அப்படின்னு, ஏதேனும் ஒரு மரண வீட்டுக்கு போகும்போது ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த வீட்டுக்கு போகிற வரையிலும் நமக்கு வந்து அந்த அழுகிய துக்கம் அவளை தெரியாது. ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துக்கு போனதுமே மற்றவங்க அழுது கொண்டது பார்க்கும்போது நமக்கு நம்மையும் கட்டுப்படுத்த முடியாமல் அழுகி வந்து போகும். இது மனித இயல்பு, நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. நமக்குள்ளாக கண்ணீர் நிச்சயமாக அழ ஆரம்பிச்சிடும். இப்போது அந்த இடத்துல அந்த இறந்து போன ஆன்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்மசாந்தி தவம் செய்தோம். ஸோ ஆன்மசாந்தி தவம் என்ன, ரெண்டு காரணம் சொல்வோம். ஒன்று வந்து இறந்த ஆன்மா அந்த சாந்தி அடைய வேண்டும். இன்னொன்று முக்கியமாக இதில் உட்கருத்து சொல்லும்போது, இறந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டியது ஒரு பகுதி, அதோடு உயிர் தொடர்பு உள்ளவங்க அவங்க ஆன்மா சாந்தி அடையணும். ஏனெனில் கூடவே இருந்தவங்க இதுவரையில் வாழ்ந்து அவங்களோடு இருந்து வாழ்ந்து அந்த ஒரு ஆன்மா மறைந்து போகும்போது மன ரீதியாக உடல் ரீதியாக ரொம்ப பாதிப்புக்குள்ளாவாங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும், அவங்க உடல் உயிர் மனம் மூன்றுமே சாந்தி அடையணும். இன்ஃபேக்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. அப்போது தாவி ஏற்றும் போது தாங்க முடியல, ஏன்னா அந்த ஒரு ஆன்மாவை பார்த்தது அந்த உடலை பார்த்து விட்டு தாவி ஏற்றும் போது ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டு அந்த நிகழ்ச்சியை என்னால் கட்டுப்படுத்த முடியல. இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை என்ன ஆனது, ஏன்னா இது ஒரு படிப்பினை எனக்கு, இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையே அந்த ஒரு தவம் இயற்றிய போது என்ன ஆனது அப்படின்னா, அந்த சாந்தி தவம் நன்றாக நடந்தது, எல்லோருக்குமே ஒரு மாதிரி மனதுக்குள்ளாக ஒரு உணர்ச்சியில் இருந்தால் கூட மனதுக்குள்ளாக ஒரு அமைதி என்பது காண முடிந்தது. ஆனால் அந்த உணர்ச்சி நிலையிலே தவம் நடத்தியதன் காரணமாக நிகழ்ந்ததின் காரணமாக உடலிலே உள்ள காந்த ஆற்றல் ட்ரெயினைட் கிட்டத்தட்ட வற்றி போகும் சொல்ல முடியல, ஆனால் அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சி போயிட்டு, அந்த குறைஞ்சி போனதுனால கிட்டத்தட்ட 2 நாட்கள் எனக்குள்ளாக பெரிய பாதிப்பு. அப்போ எனக்குள்ளாக ஒரு படிப்பினை வந்தது, ஆக தவம் போதலை, தவம் இன்னும் சரியாக நிறைய செய்ய வேண்டும், நிறைய என்பதை விட ஆழ்ந்து செய்ய வேண்டும். அதுவும் எல்லாம் சாமி சொல்வார், ஆன்மசாந்தி தவம் செய்யக்கூடியவங்க பொதுவாக சொன்ன வார்த்தை 5 அல்லது 7 பேர் தொடர்ந்து துரியாதீனம் செய்யக்கூடியவங்க செய்யணும், செய்து கொண்டிருக்கோம். இருந்தால் கூட ஏன் போதலைங்க, நடத்தும் போது உணர்ச்சி பட்ட நிலை, அதன் காரணமாக ஒரு இழைப்பு ஏற்பட்டது. இது ஒரு ஐ ஓப்பனர் படிப்பினை. எதற்காக சொல்றேன் அப்படின்னு, நாம் கற்றுக்கொண்ட விளக்கம் கிடைக்கின்றது, ஆனால் அந்த விளக்கத்தை வந்து முழுமையாக பின்பற்ற வேண்டும். எனக்குள்ளாக ஏற்பட்ட விளக்கம் 2 நிலையில நாம் உயர முடியும். எனக்குள்ளாக சிந்தனை செய்ய எனக்குள்ளாக போக முடியும். அதற்கு மேலாக அந்த கருத்துக்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது மேலும் ஆழ்ந்து போக முடியும். இதுதான் செய்யப்படிய சோதனை. ஆக விளக்கம் கிடைக்கின்றது, உடற்பயிற்சி கற்றுக்கொண்டு எல்லாம் கற்றுக்கொண்டோம், மற்ற சொல்லித்தருகின்றோம். சொல்லித்தரும் போது எனக்குள்ளாக உணர்ந்து சொல்லக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப என்ன முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டும், எங்கெல்லாம் நமக்குள்ளாக சரியாக இல்லை, உடல் ரீதியாக மன ரீதியாக குறைபாடுகளோ அல்ல சுணக்கமோ இருக்கு அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு உண்மை, இன்னும் நான் தவம் செய்யறது போதல, உடற்பயிற்சி காய்கல்பம் இன்னும் நிறைவாக செய்ய வேண்டும். இதுதாங்க படிப்பினை. இந்த விளக்கம் நமக்குள்ளாக வர வேண்டும். ஏனெனில் சுவாமிஜி வந்து இறை தத்துவத்தை பத்தி ரொம்ப முழுமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில சொல்லி கொடுத்துருக்க, இதுல வந்து ஒரு சந்தேகமோ இவன் விவாதம் கூட செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் குரு பார்வையில் அடங்குன்னு சொல்லக்கூடிய, என்ன சொல்லி தந்தாரோ அது தவமோ உடற்பயிற்சியோ காய்கல்பமோ தத்துவ விளக்கங்களோ, அதை முழுமையாக உள்வாங்கி கொண்டு எந்த அளவு நாம் சிந்தனை செய்கின்றோமோ,
அதற்கு ஏற்றவாறு எனக்குள்ளாக மாற்றங்கள். எனக்குள்ளாக ஒரு தெளிவு என்பது வரும், அதை தொடர்ந்து துணிவு என்பதும் வரும். எந்த முடிவும் நம்ம சிறப்பாக எடுக்க முடியும். இன்னொன்று, நாம் மன்றத்தில் சேர்ந்து நாம் பயிற்சி செய்து கொண்டே வரும்போது நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கின்றார்கள். குடும்பமாக இருக்கலாம் அல்லது சமுதாயமாக இருக்கலாம். நாம் செய்யக்கூடிய செயல்கள் பிறரால் கவனிக்கப்படும் போது நாம அதிகமான விழிப்பு நிலையிலே இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு ஒரு நண்பர், அவர் வந்து பல ஆண்டுகளாக பின்பு பார்த்து, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் பின்பு பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவரும் என்னோட வங்கியில வேலை செய்து கொடுத்தவர், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் காரணமாக வேறு ஊர்ல சேர்ந்து விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் பின்பு அவர் பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்சதுமே நமக்கு வழக்கமாக பார்க்கும் என்ன சொல்வோம், வாழ்க வளமுடன், இதுதான் நம்முடைய பழக்கம், அப்படிதான் நான் பழகி இருக்கணும்னு சாமி சொல்லி கொடுத்துருக்காரு, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னோம். அவர் கேட்டதுமே, ஓஹோ நீங்க அந்த குரூப்பா அப்படின்னார். எனக்கு வியப்பாகவும் இருந்தது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்ல இல்ல, எங்க ஆபீஸ்லயும் ஒரு நண்பர் இருக்காரு, அவரும் இப்படித்தான் எல்லாரையும் பார்க்கும் போதெல்லாம் வாழ்க வளமுடன் சொல்லுவாரு அப்படின்னு. நல்ல கருத்து, நல்ல விஷயம் தானே அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கெண்டலா சிரித்து கொண்டு, வாழ்க்கணும் சொல்லுவாருங்க, ஆனா யாரு என்ன வேலை கொடுத்தாலும் பண்ண மாட்டாரு, என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் வாழ்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாரு. அப்ப நாங்க அவருக்கு வந்து ஒரு முதல் குத்திட்டோம், ஓஹோ இவர் வந்து அதுல இருந்தாலும் வேலை பண்ண மாட்டார் மாதிரி இருக்கு, ஸோ அங்க வந்து இதெல்லாம் பண்ண வேணாம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு தெரியுது மாதிரி கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா சொன்னார். ரொம்பவே வருத்தப்பட்டேன். எதற்காக சொல்ற அப்படின்னா, சாமிஜியிடம் கற்ற வித்தையில நாம் வந்து மூழ்கி போயிருக்கும் போது பிறரோடு ஒப்பிடும் போது நாம இன்னும் நேர்த்தியாக செய்யணுங்கிற எண்ணம் எனக்குள்ளாக வரணும் இல்லையா, நமக்குள்ளாக வரணும் இல்லையா. அப்போ மன்றத்தினுடைய பெயரை கெடுவது போல இந்த வாழ்த்தினை சொல்லும் போது என்னவாயிடுதுங்க, அவர் பின்பற்றுகின்றாரோ இல்லையோ அல்லது அந்த யாரிடம் பேசுகின்றாரோ அவருக்கு இதை பற்றி தெரியுமோ தெரியாதோ என்ன மாதிரி மனதுக்குள்ளாக ஒரு எண்ணம் வருங்க, எதிர்மறை சிந்தனை தான் வரும். அதனால தான் நாம் கற்றுக்கொள்வது விளக்கம் கிடைத்திருந்தால் கூட அதை முறையாக பின்பற்ற வேண்டும், அப்படி இல்லைன்னா பயனே கிடையாது. ஆக இந்த கற்றுக்கொண்டதை சமுதாயத்துக்கு கொண்டு சென்று சேர்ப்பது என்பது நம்முடைய தலையாய கடமை. அதற்கு நம்மை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும், மிகவும் முக்கியம். இதுல அலுவலக ரீதியாக நிறைய அனுபவங்கள் சொல்ல முடியும். ஒரே ஒரு அனுபவம் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பரவாயில்லைங்க, பட் அந்த ஒரு ஒன்று மட்டும் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு வங்கியில ஒரு நிறைய அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடம், கிட்டத்தட்ட ஒரு 140-150 பேர் இருக்கக்கூடிய ஒரு வங்கி கிளை அது. அந்த வங்கி கிளையில வந்து சனி ஞாயிற்களில், சனிக்கிழமை மதியத்திற்கு மேலாக ஞாயிறு முழுவதுமாக அங்கே வேலை செய்யக்கூடிய அன்புகள் வந்து இந்த கார்ட்ஸ் கிளப், சனிக்கிழமை மாலை ஆரம்பித்து அந்த கார்ட்ஸ் விளையாடுவாங்க, அதுவும் பணம் வைத்து தான் விளையாடுவாங்க, சூதாட்டம் தான், பணம் வைத்து விளையாடுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20-25 பேர் அதில் ரொம்ப ஈடுபாடு வெறின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஆடிக்கொண்டே இருக்கும்போது சில தேவையில்லாத ஒரு பழக்கமும் அவங்களுக்குள்ளாக உண்டு, ஸ்மோக்கிங் உண்டு, எல்லாமே உண்டுன்னு வைத்துக் கொள்வோம். ஸோ அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளாக, ஆண்டுகள், 4 decades ஆண்டுகளாக பழக்கம் இல்லை ஒரு ஒரு பிரான்ச். அந்த பிரான்ச்சுக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய மேலதிகாரி ஒரு நல்ல ஆன்மா, அவருக்கு வந்து இதில் ஏதேனும் ஒரு மாற்றம் கொண்டு வரலாமா என்பது போல மதக்குள்ள எண்ணம் வந்தது. ஸோ அதை பற்றி அவர் சிந்தனை செய்து கொண்டிருக்கும் போது, நாங்கள் அந்த ஊர்லேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஒரு நாட்டத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஏற்கனவே போய் நேரடியாக நீங்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுனா அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, அப்படி வேண்டாம், இந்த மாதிரி உடல் ரீதியாக சில மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு பயிற்சி நாங்கள் சொல்லித்தரோம், காய்கள் பயிற்சி, அது வந்து நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 1-2 மணி நேரம் தான் ஆகும், அது நீங்கள் கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், மனசை பற்றி பேசலை உடம்பு நல்லா இருக்கும் என்பது போல கொஞ்சம் ஹிண்ட்ஸ் கொடுத்து ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணோம். அரேஞ்ச் பண்ணதும் காய்கறி பயிற்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் கலந்து கொண்டாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட்ஸ் கிளப்பில் உள்ளவங்களும் ஒரு 20 பேர், ஒரு 10 பேர் கலந்து கொண்டாங்க, சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பின்னாடி ஒரு அறிமுக வகுப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீட்சை என்பது கொடுத்து அங்கேயே ஒரு தவம என்பது போல தொடங்கி ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளாக அந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருந்த கார்ட்ஸ் கிளப் இருக்கு பாருங்க, அது முழுமையாக மூடப்பட்டு அதில் உள்ள அன்பர்கள் அனைவருமே இந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்டாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். ஸோ கலந்து கொண்டு அந்த அகத்தாய்வுகள்லாம் முடித்து அதில் ஒரு 11 பேர் ஆசிரியர் பயிற்சிக்கு போயிட்டு வந்தாங்க, ஆசிரியர் பயிற்சிக்கு அழைச்சிட்டு வந்தோம். ஒரு பெரிய மாற்றம். இது என்னவாயிட்டு அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு சனி ஞாயிற்கள்ல இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தேவையில்லாத வழக்கத்தில் ஈடுபடுத்தி கொண்டு உடலை கெடுத்து கொண்டிருந்தவங்க அவங்க ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு திருமணத்திற்கு போன போது நண்பருடைய திருமணத்திற்கு போன போது அவங்க யாரெல்லாம் இந்த கார்ஸ்ல விளையாடி உடலை கெடுத்து கொண்டிருந்தார்களோ அவங்க வாழ்க்கை துணைவி ஒரு நாலஞ்சு பேர் வந்து ரொம்ப மகிழ்ந்து நெகிழ்ச்சியாக அதை வந்து பாராட்டி சொன்னாங்க. ஐயா, என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி மாற்றம் வரும் நாங்களை எதிர்பார்க்கவே கிடையாது, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு மாற்றம் இருக்கு. அந்த பழக்கத்தையும் விட்டு ஒழிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் டெய்லி எழுந்து வந்து உடம்பை செய்யணும் ஆசைப்பட்டு செய்யறாரு, தவ உட்காந்து செய்யறாரு. பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. திருமணமாகி எத்தனை ஆண்டுகளிலே இந்த அளவுக்கு மகிழ்ச்சி நான் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது சொல்லும் போது மனதுக்குள்ளாக குருவின் மேல அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் நமக்கு கட்டுக் கொடுத்துருக்காரு. நீ நினைந்து பாருங்க, ஒரு குருகிடம் கற்ற இந்த விளக்கங்களை இந்த கருத்துக்களை பிறரோடு கொண்டு சென்று சேர்க்கும் போது அவர் அடையக்கூடிய மகிழ்ச்சியை நாம் பார்க்கும் போது நமக்குள்ளாக எவ்வளவு நெகிழ்வாக உள்ளது. இதுதாங்க நாம கிடைத்த ஒரு பெரிய வரம். காரணம், இந்த மாதிரி ஒரு நெகிழ்வான விஷயங்கள் நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கு. அதை உள்வாங்கிக் கொள்ளுங்க, அதை வந்து நீங்க தொண்டு செய்ய போகும்போது முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாதிரி தொண்டு செய்வதற்கு ஒரு அமைப்பு, ஒரு மேடை எங்கேயுமே கிடைக்காது. இரண்டாவது, சொல்லக்கூடிய கருத்துக்கள் உள்வாங்கவும் மிக எளிது, புரிந்து கொள்ளும் மிக எளிது. என்ன வேண்டும் அதை அப்ளை பண்ணும், நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். ஸோ இது போல உதாரணங்கள் நிறைய சொல்ல முடியும். ஆனால் இது வந்து இந்த கருத்துக்கள் வந்து நமக்குள்ளாக பதிய இதில் மேல் பதிவுகள் என்னவாங்க, நமக்கு சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவுகள் நமக்குள்ளாக மேல் பதிவாக விழுவதன் காரணமாக இனி நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே நிச்சயமாக நமக்கும் நன்மை தரும், பிறருக்கும் நன்மை தரத்தக்கதாக அமையும். அதற்காக தான் பயிற்சி முறைகள். ஆக விளக்கம் கிடைத்திருக்கின்றது. அந்த விளக்கத்தினை நாம் எந்த அளவுக்கு சமுதாயத்தை கொண்டு சென்று சேர்க்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் குருவுக்கு செய்யக்கூடிய பெரிய கடன், பெரிய நன்றி, பெரிய குரு காணிக்கை என்பது போல மனதிற்குள்ளாக பதித்துக் கொண்டு இந்த விளக்க வாழ்வு முழுமையாக நாம் பின்பற்றுவோம், மனதிற்குள்ளாக பதித்துக் கொள்வோம், இந்த வாய்ப்பினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நீங்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்க. வாழ்க வளமுடன்.